தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வலியுறுத்தி வியாபாரிகள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடம்பூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும்பாலானோர் சென்னை, கோவை மற்றும் வெளிமாநிலங்களில் வணிக நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் வணிக ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ள பேருந்துகளை விட ரயில்களையே அதிகம் பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கடம்பூர் நிலையத்தில் நிற்காமல் செல்லும் ரயில்களால் நெல்லைக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் இதனால் வணிக ரீதியாக பாதிப்புகளை சந்திப்பதாகவும் கடம்பூர் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கடம்பூர் அனைத்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கொரோனாவுக்கு முன்பு கடம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று சென்ற பல ரயில்கள் தற்போது நிற்காமல் செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கிடையாது, மக்கள் நடமாட்டம் இல்லை. அப்போ இந்த போக்குவரத்து நம்பிதான் கடம்பூர்ல வியாபாரம் பாழா போச்சு. எங்களுக்கு வந்து வாழ்வுதாரம் எங்க வாழ்க்கை பாதிக்கு, எங்களுடைய வாழ்வுதாரம் ரொம்ப பாதிக்கு. சுத்துப்பட்டி சுத்து கிராமத்தில் ஒரு 40-50 கிராமங்கள் உண்டு. பொதுவாக சொல்லலாம் கயத்தாறு, பன்னீர்குளம், இந்த சைடு ஐரம்பெட்டி, இந்த லைன்லேருந்து வர்றவங்க எல்லாருமே சென்னை போனால் இங்கே கடம்பூரில் தான் வந்து ட்ரெயின் ஏறுவாங்க. நைட் எங்களுக்கு அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கொல்லத்திலேருந்து வர்ற கொல்லத்திலேருந்து கொல்லம் போகிற வண்டி, மதுரையிலேருந்து வர்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய வியாபாரிகளுக்கு அதிகமாக கை கொடுத்த வண்டி. அதெல்லாம் அந்த வண்டி எல்லாமே இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து எல்லா வண்டியுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 4 வண்டி, அந்த 4 வண்டியை நாங்கள் திருப்பி நிற்க சொல்லி தான் அங்கே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் கொண்டாடப்படவுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்த 20 மாத காலத்திற்குள் ஈடு இணையற்ற சாதனைகளை செய்து சிறந்த முதலமைச்சராக மு க ஸ்டாலின் உயர்ந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். தொடர்ந்து சென்னையில் மார்ச் 1 நடைபெறவுள்ள முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா, பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சரை வாழ்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.